ஹாய், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ட்ரம் கலக்கூட்டத்தில் இருக்கிற கேக் வேர்ல்டில் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட கொலீக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு லூலு மாலில் வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் வாங்க வந்திருந்தோம். என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனால் எனக்கு செம்ம டெம்ட் ஆகிட்டு, அவ்வளோ ஸ்வீட் வெரைட்டிஸ் ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சொல்கிறேன். ஹாஃப் கேஜி பிளாக் கரண்ட் அன்னைக்கு வாங்கியிருந்தோம், அரவுண்டு 550 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு ட்ரான்ட்ரத்தில் இருக்க லூலு மால் வந்து போயாச்சு. அங்கே போனிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்து நான் அடிக்கடி இந்த பிளேஸில் வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க. ஜஸ்ட் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுன்னா இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் கொஞ்சம் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வாங்குறது நம்மளுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் இருக்கும். நான் இது போய் ஜஸ்ட்டு ஒன் டே தான் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி வந்து செஃப் லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நான் இங்கேருந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதும் லாஸ்ட் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 40%, 50% ஆஃபரில் தான் இதெல்லாம் வந்து போயிட்டுருந்தது. இந்த வாஷிங் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 660 482 இந்த மாதிரி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சோப் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை 3 get 1 ஃப்ரீ, இந்த மாதிரி பியர்ஸ், டவ், லக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ப்ராண்ட்லேருந்து போட்டிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லூலு மால் வந்தால் நேராக இந்த ட்ரெஸ் செக்ஷன் பார்த்து நம்ம போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் செக்ஷன் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆயில் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு 150, 123, 125 ருப்பீஸ்க்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்க வந்து எல்லாமே வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நம்மளுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே வாங்குறதா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து போயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை எல்லாம் போடுறது இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய குக்கர், பிரியாணி பாட்லாம் வந்துட்டு செம்ம ப்ரைஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு 2000 ருப்பீஸ்க்கே நல்லா பெரிய பாட்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்கெட் எல்லாம் வந்து செம்ம ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நைஃப் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு நைஃபும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ப்ரைஸும் வந்து ஆன்லைன் விட கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நைஃப் வாங்கிட்டேன், இல்லைனா இங்கே வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து தேவையான வெசல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாடல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. பட் இருக்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ வாங்கி வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஜஸ்ட்டு நான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், அதெல்லாம் இங்கே செம்ம குவாலிட்டியில் வந்து பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிளாக் கலரில் எனக்கு வந்துட்டு எல்லாமே பிடிச்சது கிட்டத்தட்ட. இந்த மாதிரி ஒரு 9-piece செட்டு வந்து பார்த்திங்கன்னா 3000 போட்டிருந்தாங்க. செம்ம ஒர்த்தான ஒரு ஆஃபராக இருந்துச்சு. இந்த ஒரு செட் வாங்கினாலே போதும், நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அதே மாதிரி குக்கர் ஐட்டமும் நிறைய நான் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் வந்து இந்த செஃப் லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து தான் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பீஜான் பிராண்டெல்லாம் கூட இருந்துச்சு. அதே மாதிரி நைஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட் ஆஃப் நைஃப் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்பூன் ஐட்டம் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த பீட் பண்ணுறதுக்கு ஸ்பூன் எல்லாம் கூட ஆஃபரில் இருந்துச்சு. உடன் ஸ்பூன்லாம் வந்துட்டு நல்ல ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 249 ருப்பீஸ்க்கு எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்பின் மாப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 1500 மேலே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு 599 போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த டேபிள் வந்து ஒர்த்தாக இருக்கும், 499 தான். நாங்கள் வந்துட்டு இது ஆன்லைனில் இதே ப்ரைஸ் தான் வாங்கினோம். பட் குவாலிட்டி இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த பெட்ஷீட் வெரைட்டி இங்கேருந்து வாங்குறது நல்லாயிருக்கும், நான் இங்கேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சிங்கிள் வந்துட்டு 399 ருப்பீஸ், டபுள் பிளாங்கெட் வந்துட்டு அரவுண்ட் 600-700 ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நான் இங்கேருந்து வாங்கியிருக்கேன் ஏற்கனவே. அதே மாதிரி பெட்ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பில்லோவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லோவே வந்துட்டு 300 ருப்பீஸ் தான், நல்ல குஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு மேட் ஐட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவுமே ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக வந்திருக்கும். நான் வந்துட்டு லூலு மால் போனேன்னா மேக்ஸிமம் வந்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆஃபரில் போட்டால் நான் கொஞ்சம் வாங்கிப்பேன்.
அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கூட நல்ல ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. 2500 900க்கெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த பக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாம் வந்துட்டு 549க்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டிலேயே போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் ஐட்டமும் வந்து போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, பட் ப்ரைஸ் வந்துட்டு 349லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாத் டவல் வந்து 199க்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அதே மாதிரி நல்லா ஒயிட் கலரில் ப்ரீமியமான பெட் கவர்ஸ் எல்லாம் 249க்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஹோம்வெல் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ஷீட்டில், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய கிளாக்ஸ் கூட 399 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த ஆஃபர்ஸை வந்து மேக்ஸிமம் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தோம். இங்கேருந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தென் அந்த டைமில் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த கேக் வாங்கியிருந்தது, ட்ரீம் கேக். இதோட ப்ரைஸ் தான் 550. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இந்த பிளாக் கரண்ட் கேக் வந்துட்டு 400 and something தான். டேஸ்ட் வந்து ரெண்டுமே செம்ம ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு கேக்கும் வந்து கட் பண்ணியாச்சு. ட்ரீம் கேக் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த லேயரே வந்துட்டு கம்மி தான், பட் வந்துட்டு செம்ம கேரமலைஸ்டாக இருந்தது. சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து ஃபுட் வெரைட்டிஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தூரி மயனைஸ் வந்து 25 ருபீஸ், இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் சீஸ் சாலட் 47 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் போட்டு வாங்கிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பிளேட் வந்துட்டு 199 ருபீஸ். தென் இந்த ஸ்பைசி ஜிஞ்சர் சிக்கன் வந்துட்டு 159 ருபீஸ், இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட டேஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாவ் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேஷாக இருந்துச்சு, சாப்பிடலாம். ஸ்பைசி ஜிஞ்சர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பைசியெல்லாம் இல்லை, நார்மலான ஒரு ஸ்பைஸியில் தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, சிக்கன்லாம் நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் அதை எப்படி சாப்பிடணுன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்படி தான் அன்றைக்கி வந்து லூலு மாலில் வந்து டைம் போச்சுது. இப்போ வந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் லூலு மாலிருந்து அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்பேஸில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து இந்த ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 20 ருபீஸ் தான். நார்மலாக இதோடய ப்ரைஸ் வந்துலாம் 75 அந்த ரேஞ்சில் இருக்கும், பட் இங்கே வந்து 20 ருபீஸ்க்கு கிடச்சிது. இப்போ தான் வந்துட்டு கிச்சனில் என்னென்ன மாடலெல்லாம் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு ஒரு மேண்டேட்ரியாக நம்மளுக்கு தேவையான ஒன்றை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த நைஃப் அண்ட் இந்த ஒரு பெரிய ஸ்பூன் மாதிரி வாங்கியிருந்தேன். நைஃபோட ப்ரைஸ் வந்துட்டு 200 ருபீஸ், பட் ஆஃபரில் வந்து 70 or 75 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரி ஐட்டம் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து புதினா வந்து ஒரு கிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 14 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் வந்து கொடுத்துருவாங்க. தென் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 28 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து க்ரஸ்ட் க்ரம் அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து, எப்படி இருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த குலாப் ஜாமுன் வந்து பை ஒன் கெட் ஒன் எப்போவுமே ஆஃபரில் இருக்கும், இது ஒரு செட் வாங்கியிருந்தேன். ஏதாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்ததுன்னா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் பிடிக்கும், ஹஸ்பண்ட்க்கும் குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தது. தென் இந்த சோயா சங்க்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், அது ஒரு பேக்கெட். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்மன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 75 ருபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய பேக்கெட்டாக இருந்துச்சு, உள்ளேயும் நிறைய பிஸ்கட் இருந்தது, பட் 75 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான ஒரு டீலாக இருந்தனால நான் வாங்கியிருந்தேன். இந்த டொமேட்டோ கெச்சப் ஒன்று வாங்கியிருந்தேன், அரௌண்ட் 15 to 20 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும்.
எதுக்குலையாவது வந்து தடவி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பானிபூரி கிட்ட ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ஆச்சியிலேருந்து. பானிபூரி கிரேவிங்ஸ் வந்தால் வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த ஆச்சியிலேருந்து ஒரு பானிபூரி கிட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 49 rupees. அப்புறம் கொஞ்சம் மேகி எல்லாம் வாங்கியிருந்தது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேரட் எடுத்துருந்தேன், அது வந்து 52 rupees வந்தது. இங்கே வந்து நம்ம கேஜி அப்படியும் வாங்கிக்கலாம், நம்ம வந்துட்டு ரேண்டமாக நம்ம இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போதும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த கேரட் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்துட்டு சாப்பிட்ற வெள்ளரிக்காய் இருக்கும்ல, அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரா வெஜ்ஜீஸ் வந்து இதெல்லாம் மட்டும் எடுத்துப்பாங்க. இது வந்து 63 rupees வந்தது. அப்புறம் வீட்டில் வந்துட்டு சோடா உப்பு இல்லைன்னா அது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஷாம்பு இல்லைன்னு அது ஒன்று வாங்கியிருந்தேன். தென் வந்து பொறிச்ச அந்த வத்தல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இது பை ஒன் கெட் ஒனில் இருந்துருக்கு, நான் வந்துட்டு ஒரே ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு 53 rupees. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, ஐயோ இன்னொரு பேக் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அவங்கள பில் கவுண்டரில் நிற்கிறவங்களும் சொல்லவே இல்லை. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆரஞ்சு வந்து 55 rupees கொஞ்சம் வாங்கியிருந்தோம். நைட்டு வந்துட்டு சாப்பிடாண்டா அப்படின்னு எதாவது பிளான் இருந்துச்சுன்னா அந்த ஆரஞ்சு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். தென் வந்துட்டு இந்த பன்னீர் ஒன்று வாங்கியிருந்தோம், அது வந்துட்டு 105 rupees வந்தது. இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக தேவையுள்ளது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கிராசரி ஏதாவது ஷாப்பிங் மந்த்லி இல்லைன்னா 2 months ஒர்க்காக வாங்குறேன் அப்படின்னா என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.